குக்குட்டாசனம் அல்லது நாற்காலியாசனம். யோகாசனங்கிறது ஒரு தனிப்பட்ட பயிற்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலைக்கும் கூட அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனாலதான் சரியான முறையில உட்கார்றது கூட யோகால ஒரு ஆசனமா சொல்லப்படுகிறது. இத குக்குட்டாசனோ இல்ல நாற்காலி ஆசனம்னு கூட ஒரு பேர் இருக்கு. மறந்துடாதீங்க, ஆசனம் செய்யறதுக்கு நீங்க கீழே உட்காரும் போது ஒண்ணு குக்குட்டாசனோ இல்ல நாற்காலி ஆசனத்துலதான் உட்காரணும். இதை நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க குக்குட்டாசனம் செய்யும் போது உங்க குதிகால்கள் உயர்ந்து இருக்கும். நாற்காலி ஆசனம் செய்யும் போது உங்க குதிகால்கள் தரையில பதிஞ்சிருக்கும். இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். மத்தபடி ரெண்டு ஆசனங்களுமே ஒண்ணு போலதான் இருக்கும். குக்குட்டாசனமும் நாற்காலி ஆசனமும் முட்டி வலி உள்ளவர்களும் கால்களில் ஆபரேஷன் செய்து கொண்டவர்களும் மிக கவனத்துடன் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை உடம்போடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்தவாறு கைகள் இரண்டையும் முன்னே நீட்டி தோல் உயரத்துக்கு கொண்டு வாருங்கள். குதிகால்கள் இரண்டையும் உயர்த்தி கொள்ளுங்கள். மூச்சை வெளிவிடும் போது மெதுவாக கீழே அமருங்கள். குதிகால்கள் உயர்ந்தே இருக்க வேண்டும். நன்றாக கீழே அமர்ந்தவுடன் இரண்டு முட்டிகளையும் கைகளால் கட்டி கொண்டு முகவாயையோ தலையையோ முட்டியில் படும்படி செய்யுங்கள். மூச்சை நன்றாக வெளிவிடுங்கள். வயிற்றை உள்ளே இழுத்து மூச்சை நன்றாக வெளிவிடுங்கள். இப்போது மெதுவாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உட்காருங்கள். இந்த ஆசனம் செய்யும் போது குதிகால்கள் உயர்ந்தே இருக்கும். நாற்காலி ஆசனம் செய்யும் போது குதிகால்கள் தரையில் பதிந்திருக்கும், அதாவது பாதம் பிளாட்டாக பதிந்திருக்கும். பயிற்சியின் மற்ற பகுதிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆசனம் செய்த பிறகு வஜ்ராசனம், சுகாசனம், பத்மாசனம் போன்ற எந்த போஸ்டரிலும் ரிலாக்ஸ் செய்யலாம். சுகாசனம். சுகாசனத்தில் கால்களை குறுக்காக மடித்து உட்கார வேண்டும். இரண்டு கைகளையும் முட்டிகளில் வைத்து கண்களை மூடி உட்கார வேண்டும். இந்த ஆசனத்தை யார் வேண்டுமானாலும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம். இதன் பலன்கள்: இந்த போஸ்டர் நல்ல மன அமைதியை கொடுக்கும். அதனால்தான் இதற்கு சுகாசனம் என்று பெயர்.